கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 60 மேற்பட்டோர் இறந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது நாம் தமிழர் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வண்ணை கணேசன் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக சக நிர்வாகிகள் அவரை மீட்டு வண்ணாரப்பேட்டை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தது தெரியவந்தது. இறந்த வண்ணை கணேசனுக்கு வயது 62. கள்ளச்சாராய விவகாரத்தில் அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மாரடைப்பால் மரணமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.